ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு நம்ம உழவன் பாதி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த கொடிசமங்கி பூவை வந்து எப்படி கோக்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடிசமங்கி வந்து லைஃப் சைக்கிள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் அதோடய லைஃப் சைக்கிள். டெய்லி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் மாதிரி இருக்கும், க்ரீனிஷ் ஷேடில் இருக்கும். அடுத்த நாள் வந்து அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீன்லேயே கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருக்கும். இந்த டேலேருந்து நம்ம வந்து பொறிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் டேலேருந்தே பொறிச்சு யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து லாஸ்ட் வர கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணும்போது கடைசியாக இந்த மாதிரி லைட்டாக வாடி விழுந்துடும். இதுதான் இதோட லைஃப் சைக்கிள். அடுத்து வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் கோக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை வந்து நார்மலாக எப்பவும் எல்லோரும் எப்படி கோப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக எப்பவும் போல் ஊசியை எடுத்துகிட்டு இதை வந்து காம்பு இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப மெலிசாக இருக்கும். இந்த காம்பு ஊசியோட காம்பை விட ரொம்ப மெலிசாக இருக்கும். இன்னொரு ஊசி இருக்கும், அது வந்து இந்த எம்ப்ராய்டரிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஊசியோட ஊசியும் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். ஆனால் அதில் நூலுக்கு நம்ம வந்து அதை உருவும் போது அது வந்து அந்து போயிடும். அந்த நம்ம வந்து ஊசியில் கோத்துட்டு நூலுக்கு தள்ளுவோம் பார்த்திங்களா, அப்போ அந்து போயிடும். அதனால் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் கோக்கணும். அதாவது அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயிட்டில் தான் நம்ம கோக்கணும். அப்படி கோத்தோம் அப்படின்னா பூ வந்து ரொம்ப பெருசு பெருசாக, அதாவது நம்ம நார்மலாக குண்டு மல்லி ஊசி மல்லிலாம் கோப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா தண்டும் பூவும் அதே சைஸில் இருக்கனால நீங்கள் கோத்திங்கனாலும் ஒரே மாதிரி தான், இந்த மாதிரி பார்த்தா ஒரே மாதிரி தான் வரும். ஒரு ஆர்டராக இந்த பூவை பெருசாக கோக்கிறதுக்கான இது வந்து கம்மின்னு வச்சுக்கோங்களேன். வெறும் இந்த பூவை மட்டும் கோத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மட்டும்தான் கோக்க முடியும். அதாவது ஆர்டராக வராது, அந்த ரவுண்ட் ரவுண்டாக கோப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வராது. இப்படி கோத்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து ஒரு டைப்புங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உள்ளே வந்து அந்த நூல் எல்லாமே தெரியும். இப்போ வந்து அந்த ஊசி தெரியுது பார்த்திங்களா, அடுத்து வந்து அந்த நூலுமே வந்து அந்த இடத்துல தெரியும். சிலது பூ வந்து அந்த போகும். ஆனால் இதை வந்து நார்மலாக நிறைய பேர் கோக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும். மற்றபடி வைக்கிறதுக்கு இது வந்து நல்லா தான் இருக்கும். இதை விட இன்னொரு டைப் இருக்குது. அந்த டைப் வந்து கோக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இது இருக்கும். ஃபுல்லாகவே இது இருக்கும். இது வந்து நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டாக மூணாக மடக்கி வச்சா கூட சூப்பராக இருக்கும். பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை உருவிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம இதை ஃபுல்லாக கோத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம எப்படி இதை இதில் வந்து கோக்கிறதுக்காக இந்த வீடியோ இது பண்ணோம் அப்படின்றது பார்ப்போம். நம்மக்கிட்ட வந்து ரெண்டு நந்தியாவட்டம் இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் நந்தியாவட்டம். இது எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதோட மொட்டு தான் இது. பார்த்தா குண்டு மல்லி மொட்டு மாதிரியே இருக்கும். அடுத்து இது வந்து நாட்டு நந்தியாவட்டம்னு சொல்லுவாங்க, அதோட மொக்கு. இந்த ப்ரைடல்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூ வந்து யூஸ் பண்ணுவாங்க, இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இதில் இருக்குது பார்த்திங்களா, இப்போ இந்த பூவோட இந்த காம்பை வந்து உடச்சி எடுத்துடுறோம். உடச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து அது வெறும் அந்த பூ மட்டும் இருக்குது பார்த்திங்களா. இதில் உள்ள ஒரு ஹோல் இருக்கா, இந்த ஹோலில் வந்து நம்ம அந்த பூவை வந்து இன்செர்ட் பண்ணணும். அதாவது அந்த நந்தியாவட்டம் பூவை வந்து இது பண்ணணும். இதுக்குள்ளே ஒரு போலன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம ஏதாவது பின் மாதிரி ஏதாவது இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த போலன்ஸ் வந்து வெளியே உருண்டு வந்து விழுந்துடும். ஒரு சில இதில் நம்ம அந்த காம்பு பிக்கும் போதே வந்துடும், ஆனால் ஒரு சில இதில் அப்படி வராது. அப்படிங்கும்போது இதோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஏதாவது இன்செர்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த போ உள்ளே இருக்க அந்த ஓவியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வெளியே வந்துடும். இப்போ பார்த்திங்களா ஹோல் நல்லா தெரியுதா. இப்போ வந்து இந்த நந்தியாவட்டம் பூவை வந்து நீங்கள் உள்ளே இது பண்ணீங்க அப்படின்னா இந்த நந்தியாவட்டம் வந்து இது ஒரு அந்த நம்ம வந்து அந்த பேர்ல்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஃப்ளார்ஸில் வந்து டிசைன்க்காக ப்ரைடல் அந்த மாதிரி பிந்தி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்காக இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஒரு பேர்ல்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இதை எழுதிட்டிங்கன்னா பாருங்கள் பூ வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து இந்த காம்பில் கோத்துக்கலாம், எப்பவும் போல் கோக்குற மாதிரி இந்த காம்பில் வந்து கோத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம அந்த பெரிய நந்தியாவட்டம் வச்சு கோத்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் அந்த இது வந்து தண்டு வந்து கிளியும், பூவோட தண்டு வந்து கொஞ்சம் கிளியும். ஆனால் இது பெருசாக வந்து
அந்த மொட்டு தான் தெரியுது, டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பூவை விட அது வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதை கோத்தாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு எது நம்மளோட இதை வந்து தான் கோக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு கொடி சம்மங்கி கோத்தா தெரிகிற மாதிரி தான் கோக்கணும். அதனால் சின்ன இதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம கோத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கோத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எப்போ போல் இப்போ நம்ம ஊசி மல்லியெல்லாம் எப்படி கோப்போம், அந்த மாதிரி நார்மலாக ரவுண்டாக ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு பூ ரவுண்டாக வச்சு கோப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே கோக்க ஆரம்பிக்கலாம். கோத்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இதோட அந்த காம்புமே பெருசாக வெளியே தெரியாது, ரொம்ப வந்து பூவும் குண்டாக தெரியாது. நம்ம ஊசி மல்லியெல்லாம் கோத்தோம் எப்படி கோத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பூவெல்லாம் நீங்கள் கோக்குறீங்க அப்படின்னா நந்தியாவட்டமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே கோத்துருங்க, அதே மாதிரி கொடி சம்மங்கியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே கோத்துருங்க. நான் வீடியோ எடுக்கணும், நம்மளதில் ரொம்ப கம்மி கம்மியாக தான் பூக்குது அப்படின்றனால வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் சேர்த்து வச்சு எடுத்தனால வார்டு நாப்பில் இருக்குது, கொஞ்சம் இது பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோத்தீங்க அப்படின்னா நல்லா செமையாக இருக்கும். நம்ம வச்சாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்மெல் அதுக்கு மேலே இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக பூ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப்ஸ்